குமரி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக பள்ளிகொண்டான் தடுப்பணை முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. தடுப்பணையை மீறி தண்ணீர் ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வேலாயுதபாளையம். வேலாயுதபெருமா, கூடுதல் தகவல். கண்டிப்பாக. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் உள்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மலை கிராமங்களான தடிக்காரகோணம், கீரிப்பாறை, காளிகேசம் மற்றும் வீரப்புலி, ஞானம் இந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து விட்டு 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 இரவு முழுதும் கனமழை பெய்கிறது. அதே போல் உள்பகுதிகளான அகதீஸ்வரம், கொட்டாரம், சுசீந்தரம், தேரூர், அரல்வாய்மொழி, தோவாலை இப்பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளான பழையாறு உட்பட்ட ஆறுகளுக்கு குறுக்கே உள்ள தடுப்பணைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தால் ஞானம் பகுதியில் அமைந்துள்ள பள்ளிகொண்டான் தடுப்பணையானது முழுவதுமாக நிரம்பியது. முழுவதுமாக நிரம்பிய பள்ளிகொண்டான் அணையில் உள்ள வெள்ளமானது மறுக்கால் பாய்ந்து இரு ஆற்றின் இரு கரையோரமும் கரை புரண்டு ஓடுகிறது. அதே போல் அப்பகுதியில் மக்கள் பயன்படுத்தி வரும் படித்துறைகளும் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. இதனால் பள்ளிகொண்டான் கரையோரம் வசிக்கும் மக்கள் வந்து தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கும்படியும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் எச்சரிக்கை. மேலும் அப்பகுதியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கான உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காகவும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருந்து வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளையும் மற்றும் ஆறுகளையும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறது. தற்பொழுது மழை குமரி மாவட்டத்தை விட்டு விட்டு பெய்து வரும் காரணத்தால் கன்னியாகுமரி குமரி முனையில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தை படகு சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போல் கடல் பகுதிகளையும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வந்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.